சினிமாவுடன் வியூஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். விஷால் ராஷி அவங்களோட நடிப்பில், வெங்கட் மோகன் அவரோட டேரக்ஷனில், சாம் சிஎஸ் அவரோட மியூசிக்கில் இன்னைக்கு அயோக்கியா படம் ரிலீஸாக இருக்குது. படம் எப்படி இருக்குது, எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே ஜி, இது அமேசான் பிரைமில் வீட்டிலேயே பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல. மொக்க ஆஸ் யூஷுவல் கதை தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் அந்த துன்புறுத்தல் பற்றிய கதை தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வெளியே ரொம்ப அனலாக இருந்ததுன்னா வந்து தூங்கலாம் தாராளமாக வந்து உள்ள. ஆ, படம் சூப்பராக இருக்கும் ஜி. கான்செப்டு கற்பழிப்பு பொண்ணுங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு கான்செப்ட் தான், வேறு எதுவும் இல்லை. அது விஷால் நடிப்பு நல்லா இருக்கு. ஹீரோனா விஷால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நல்லா இருக்காங்க, எல்லாமே பிடிச்சிருச்சு. பாலியல் வன்கொடுமை பற்றி நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்னா என்ன படம் பாசிட்டிவ்னு? இப்போ பொள்ளாச்சல் என்ன பண்ணாங்க, எதுவும் பண்ணி எதுவும் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அது இந்த படம் உதாரணம். படம் சூப்பராங்க. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, வேறு நல்லா தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் மூவி, இது எல்லாரும் பார்க்க வேண்டியது. ஒரு நல்ல இது சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாரும் பார்க்கணும். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்டிங் வந்து பாசிட்டிவ் வச்சுங்க, வேறு எதுவும் கிடையாதுன்னு வச்சுங்க. நெகட்டிவ் வந்து விஷாலோட வாயின்னு வச்சுங்களேன், அதே நெகட்டிவ் வச்சுங்க. ஏன்னா நாங்களாம் சிம்பு ஃபேன்ஸ் வந்து, ஓகேவா? சிம்பு தப்பாக பேசினாப்புல இல்லை, அதுக்கு தான் நேற்று ஒரு படம் வரவே இல்லை. அவர் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இல்லைங்களா, இது மாதிரி வந்து படத்தில் வந்து 120 days வந்து எக்ஸ்ட்ரா படம் ஷூட்டிங்கே வராமல் பண்ணாருன்னு பார்த்தீங்களா சொன்னார்ல, அதனால தான் ஆண்டை வந்து தண்டனை கொடுத்துருக்காப்புல. பட் தப்பிச்சிட்டாப்புல, படம் நல்லாயிருக்கு. படமும் நல்லா இருந்துச்சு, கடை கதை ஓவர்னு வச்சுங்க. விஷாலுக்கு மியூசிக்லாம் எப்படி இருக்குது? பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஓகே? ஓகே பேக்ரவுண்ட் ஓகே, பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வச்சுங்களேன். நெகட்டிவ்னு என்ன பண்ணுறது? நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நான் ஒரு படத்தில் நல்லது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், அதில் நெகட்டிவ் எடுத்தோன்னா அந்த படம் நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. படம் நல்லா இருந்தது, ஆனால் விஷால் நடிச்சிருக்க வேண்டாம். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா சோசியல் மெசேஜ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணே. பெண்களுக்கான படம் இது. நேற்று ஒரு படம் பார்த்தேன், அது படம் பேர் கூட மறந்துருச்சு. கீ அந்த படம் பார்க்குறதுக்கு இந்த படத்தை 10 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுங்க, கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது படம். படம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, குட் மெசேஜ் சொல்லிருக்காங்க, ஆனால் முக்கிய போராக தான் இருக்குது. விஷால் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னா, படம் சுமார் தான், ஆனால் கருத்து நல்லா இருக்குது. கருத்து பாசிட்டிவ்னா ஒரு சோசியல் மெசேஜ், ரேப்புக்காக ஒரு பொண்ணை தனியாக போனால் ரேப் பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். ஓகே படம் சூப்பர்ண்ணே. கருத்து தான் வந்து மக்களுக்கு வந்து பொருத்தமானது, மனசே உருக்கிச்சு அந்த படம். அப்படி இருக்கு படம். அயோக்கியா படம் எப்படி இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சினிமாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.